வணக்கம் இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி அனைவருக்கும் வருட தமிழ் புத்தாண்டு இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை நல் மாற்றங்களை கொண்டு வர போது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் தத்புரு ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பிளவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்க்கை நன்றி சார் சார் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு புதுமையை கொண்டு வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சோ பொதுவான பலனை சொல்லிடுங்க சார் பொதுவாக பிலவ வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் சுக்கலபட்சம் வளர்பறை திதியில் பிலவ வருஷ தமிழ் புத்தாண்டு உதயமாகுது தமிழ் வருஷங்கள் மொத்தம் அறுபது வருஷம் இருந்தால் கூட முப்பத்தி ஐந்தாவது வருடமாக இந்த பிளவ வருடம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய பூஜை அறையில் அதாவது உங்களுடைய வீட்டில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒன்று மூன்று அகல் விளக்கு அல்லது ஐந்து அகல் விளக்கு அல்லது எட்டு அகல் விளக்கு உங்கள் வசதியை பொறுத்து முடிந்தால் மூன்று அதற்கப்பறம் வந்து ஐந்து அதற்கப்பறம் எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து அகல் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது குழந்தை தெய்வத்தை நினைச்சோ அல்லது வந்து பொதுவாக குலதெய்வம் அப்படிங்கிறது இல்லாதவங்க தெரியாதவங்க அதாவது இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கஷ்டகாலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த பிரார்த்தனை புத்தாண்டு அன்னைக்கு செய்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பிளவ வருஷமாக இருக்கிறதுனாலையும் அதாவது முப்பத்தி ஐந்தாவது வருடமாக தமிழ் வருஷங்களில் அறுபது வருஷங்களில் அதாவது பிரபவை முதல் அட்சய வரை அறுபது வருஷங்களில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக பிளவ வருஷம் வரதுனால ஐந்து மூன்று அல்லது ஐந்து அல்லது எட்டு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த தமிழ் வருஷம் அறுபது வருஷம் வருது இல்லைங்களா அதில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரக இருக்கும் அந்த வகையில் இந்த பிளவ ஆண்டுக்கு இருக்கிற நவகிரங்கள் வந்து என்னென்ன ஆதிபத்தியம்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜாவாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் மொத்தம் நான்கு ஆதிபத்தியங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாரு இந்த வருஷத்தில் அதே மாதிரி மந்திரியாக புதன் பகவானும் சசியாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் சுக்கர பகவானும் ரசாதிபதியாக சூரிய பகவானும் தானியாதிபதியாக குரு பகவானும் பசு நாயகராக கோபாலன் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த வருஷம் ஆதிபத்தியம் வந்துகிட்ருக்குது வருஷ வருஷம் ஆதிபத்தியம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு உதயமாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு வந்து பொதுவான பலன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது விளவ வருட தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவான பலன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடியும் பொதுவாகவே அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வெண்பாக இருக்குது தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனிப்பட்ட ஆதிபத்தியம் தனிப்பட்ட காரகத்துவம் பெற்ற வருட வெண்பாக இருக்குது அந்த வெண்பாவை பார்த்துக்கலாம் வெண்பா பாடல் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் பொதுவாக நிறைய பேருக்கு இருந்தாலும் அதாவது சாஸ்திர ரீதியாக வருஷ ஆரம்பத்தில் இந்த வெண்பா உங்களுடைய இல்லத்தில் ஒழிக்கணும் அதன் மூலமா உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த வெண்பாவை அதாவது வருட வெண்பாவை பார்க்கலாம் பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சல மிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை நாளுகார் ஜீவன் எல்லாம் நாசமாம் வெள்ளாண்மை பாலுமின்றி செய்புவனம் பால் அப்படிங்கிறது இந்த பிளவ வருஷத்தில் வெண்பாவாக இருந்துட்டுருக்குது பிளவ வருஷ வெண்பாவின்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்துடைய பலன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மலை மாறி அதாவது மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு சேதம் அதாவது நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி மலை மாறி இல்லாமல் மலை வந்து குறைவாக இருந்துகிட்ருக்கோம் வருணபவனுடைய அனுகிரகம் கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பிளவ வருட வெண்பா சொல்லியிருந்தால் கூட பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக பிளவ வருட தமிழ் புத்தாண்டு புதன்கிழமை உதயமாகிறது ஒன்று அதே மாதிரி ஆடி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வருவது இன்னொரு சிறப்பு இந்த இரண்டு நன்மைகளுக்கு மேலே புதன் பகவான் மந்திரியாக ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால கண்டிப்பாக நல்ல மழை உண்டு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாகவே இருக்கலாம் அதாவது வருட வெண்பாவின்படி மலை மாறி கொஞ்சமாக இருக்கும்னு இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் ஐந்தாம் தேதி சித்திர மாத வருட பிறப்பு அதே மாதிரி புதன் பகவான் வந்து மந்திரியாக இந்த வருடத்தில் வந்து ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மலை அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் வருட பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி மேகாதிபதி செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டிலும் சுக்கர பகவான் நீரசாதிபதியாக இருந்து செவ்வாய் பகவானுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால புதிய புதிய வைரஸ் உருவாகிறது புதிய புதிய நோய்கள் உருவாகிறது தேவையில்லாத மனோபயம் இருந்துகிட்ருக்கிறது நோய்கள் மட்டுமல்ல எதிர்காலத்தை பற்றிய பயம் சாதாரண ஏழையாக உள்ளவர்களுக்கும் சரி ஆண்டியாக உள்ளவர்களுக்கும் சரி அரசனாக உள்ளவர்களுக்கும் சரி கண்டிப்பாக மனோபயம் அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்துகிட்ருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே மேகாதிபதியும் நீரசாதிபதியும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா புதிய புதிய வைரஸ் புதிய புதிய நோய்கள் புதிய புதிய வைரஸ் மூலமாக மனுஷாளுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கு வந்து கடினமான நோய் நொடிகள் ஏற்படக்கூடியது கால்நடைகளுக்கு சேதாரம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசாங்கங்களை பொறுத்தளவுக்கு புதிய புதிய திட்டங்களை வந்து உருவாக்க முடியும் அந்த புதிய திட்டங்களை வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய அரிய வகை முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துன்பங்களும் துயரங்களும் வருடம் முற்பதி இருந்திருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தில் வந்து ஓரளவு மேன்மை வரக்கூடிய அல்லது இருக்கிற துன்பங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தயாராக்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தானியாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா அதாவது அனைத்து வியாபாரங்களும் ஆன்லைனில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் காய்கறி சம்மந்தப்பட்ட பேக்கரி சம்மந்தப்பட்ட நட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு விட்டமின் சார்ந்த பொருட்களுக்கு வந்து விலை உயர்வு அதிகரிக்கும் கடினமான விலை இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடியது மருத்துவ தொழிலில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய அதாவது சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மருத்துவ வேலைக்கு அதாவது மருத்துவ உத்தியோகத்துக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த வருஷம் அதிகமாக

அதே சமயத்தில் நல்ல வாய்ப்புகளும் அதே சமயத்தில் குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்களும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அதிகரிக்கும் நீதிமன்றத்தில் உள்ளவர்களுக்கு நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகர் என்று சொல்லக்கூடிய பூமி காரகர் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ஒருவர் மட்டுமே நாலு ஆதிபத்தியங்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இல்லத்தரசிகளுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் இருந்தாலும் மன கவலை அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அதே சமயம் மருந்து பொருட்கள் விற்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்க லேப் டெக்னீஷியனாக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தான் இந்த பிளவ வருட தமிழ் வருடம் பிறந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போதா அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை விளவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேரா